10.5% உள் ஒதுக்கீடை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் நிசாமிடம் கேட்கலாம். நிசாம், மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக, அதாவது வணிகர்களுக்கு வழங்கப்பட்ட 10.5% உள்ளொதுக்கீடு வழங்கியதை ரத்து செய்யக்கூடிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அந்த வணிகர்களுக்கு வழங்கிய இடஒதுக்கீடை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. அதாவது பரமக்குடியைச் சேர்ந்த பாலமுரளி உள்ளிட்ட பலர் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தாக்கல் செய்த மனுவில் தமிழகத்தில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் உள்ளனர். இவர்கள் அனைவருக்கும் MBCயாக மொத்தமாக 20% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு சட்டமன்ற தேர்தலை கருவில் கொண்டு பிப்ரவரி 28 சட்ட மசோதா ஒன்றை நிறைவேற்றப்பட்டது. பிற்படுத்தப்பட்டதற்கான 20% இடஒதுக்கீடு வணிகர்களுக்கு வன்னிய சமுதாயங்களுக்கு 10.5% உள்ஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இதற்கு தமிழக ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் மொத்தமாக 20% இடஒதுக்கீடு உள்ளது. இதில் வணிகர்களுக்கு 10.5% வழங்கப்பட்டுள்ளது. 68 சமூகத்தை கொண்ட சீர்குலைவர்களுக்கு 7% மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 40 சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு 2.5% மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. இதனால் 40 சமூகத்தை சேர்ந்த மக்களின் கல்வி, வேலை அனைத்துகளும் கேள்விக்குறியாக ஏற்பட்ட நிலையில் உள்ளது. எனவே இது ஏற்கத்தக்கதல்ல என கூறியது. ஆகவே வன்னிய சமூகத்திற்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை ரத்து செய்யவும், அதன் அடிப்படையில் கல்வி நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு வழங்க அந்த உள்ஒதுக்கீடுக்கு எதற்காக தடை விதிக்க வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கானது நீதிபதிகள் துரைசாமி, முரளிசங்கர் ஆகியோர் அமரும் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீண்ட வாதங்களுக்கு பின்பு இந்த வழக்கின் தீர்ப்பு அளித்தனர். அதில் வணிகர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க இயற்றப்பட்ட சட்டத்தை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. முனிஷா நிசாம், உங்க தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி.